மக்களுடைய வரிப்பணத்தில் வந்து தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசு வெற்றி நடை போடும் தமிழகம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எந்த விதத்தில் வந்து தமிழகம் வெற்றி நடை போடுகிறது என்பது யாருக்குமே தெரியல. எல்லா விதங்களிலும் தமிழகம் சரிந்து கொண்டே இருக்கிறது. வேலைவாய்ப்பு கிடையாது, இன்னைக்கு முதலீடுகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் தமிழகத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் வெற்றி நடை போடுகிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து கோடிக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தை அவர்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதியோர் உதவித்தொகை தருவதற்கு கூட பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இன்னைக்கு இவ்வளவு பணத்தை வந்து இந்த விளம்பரங்களில் எப்படி வீணடிக்கிறார்கள் என்பது புரியவில்லை. இல்லைங்க, அவர் டெல்லியில் போய் கேட்டுட்டு தானே வந்து இங்கே எந்த முடிவையும் எடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பிஜேபியோட பினாமி ஆட்சி தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் வந்து அவர் டெல்லிக்கு போகிறதோ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் போகலாம், ஆனால் எல்லா முடிவுகளையும் அங்கே கேட்டுவிட்டு தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவருக்காக அமைத்திருக்கக்கூடிய இந்த சிலை என்பது தமிழர்கள் எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிலை இந்த சிலை. ஆனால் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இந்த சிலையை சரியாக பராமரிக்காமல் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கே இருக்கக்கூடிய கழக முன்னணியினரும் மாவட்ட கழக செயலாளர்களும் தொடர்ந்து போராட்டத்தை அறிவித்த பிறகு போராட்டங்களை முன்னெடுத்த பிறகுதான் இந்த சிலை பராமரிப்பு என்பதே செய்யப்படுகிறது. ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களே நானே நேரில் வந்து போராடுவேன் என்று அறிவித்த பிறகுதான் இந்த சிலை பராமரிப்பை அவர்கள் செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை என்றால் யார் தனிநபர்களுக்கோ சொந்தமான ஒன்று இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்று. இது தமிழக அரசு பொறுப்பிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உருவாக்கிய சிலை என்பதை புரிந்து கொண்டு இதை அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலே இங்கே வந்து விளக்கு கூட போடுவது கிடையாது. அப்பயும் வந்து இதை வந்து இருட்டிலேயே வச்சிட்ருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இது ஆதவனை வந்து 1000 கரங்கள் கொண்டு மறைத்தாலும் மறைக்க முடியாது என்பது போல விரைவிலே வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இவர்கள் செய்ய தவறியதை தளபதி அவர்கள் செய்து காட்டுவார். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.